ஸ்ரீலக்ஷ்மி வராஹர் திருக்கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. ராமையன்பட்டி போலீஸ் காலனி எதிரில் செல்வ நந்தினி நகரில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி வராஹர் திருக்கோவில். இந்த கோவிலில் ஸ்ரீ சக்தி முருகன் சுவாமிகள் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று காலை 9 மணி முதல் சிறப்பு வழிபாடு நடத்தி வருகின்றார். அதன்படி நேற்று பௌர்ணமி அன்று சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. காலையில் உலக மக்கள் நலன் வேண்டி மகாவேள்வி, அதனைத் தொடர்ந்தும் ஸ்ரீ லட்சுமி வராஹருக்கு அனைத்து அபிஷேகங்களும் தீபாராதனையும் நடைபெற்றது. பூஜையைத் தொடர்ந்து மதியம் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலையில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. திருவிளக்கு பூஜை மாதந்தோறும் நடைபெறுகிறது. இந்த பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி அருளை பெற்று சென்றனர். நெல்லைக்கு அருகில் உள்ள, அதுவும் திருநெல்வேலி டவுனுக்கு அருகில் உள்ள ராமையன்பட்டியை அடுத்து இந்த தாங்கள் இந்த கோவில் அமைந்துள்ளது. ஸ்ரீ லட்சுமி வராகர் என்னும் ஆலயம். இந்த ஆலயத்திலே ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி என்று சிறப்பான முறையில் வழிபாடு, அதாவது பணிவிடை நடந்து வருகிறது. அத்தனை பேரும் ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டு அந்த பௌர்ணமி பூஜையிலே கலந்து கொண்டு அவரவர் வேண்டப்பட்ட வேண்டுதல்கள் அனைத்தும் நல்ல முறையில் நடந்து வருகிறது என்பதை நான் ஒவ்வொருவரின் வாய் மூலமாக கேட்டு தெரிந்து கொண்டேன். அவர்களும் சொல்கிறார்கள், எனக்கு ஒவ்வொரு வேண்டுதல்களும் நல்லபடியாக நடந்து வருகிறது என்று சொல்கிறார்கள். நான் 2 ஆண்டு காலமாக வந்து கொண்டிருக்கின்றேன். இந்த ஒவ்வொரு பௌர்ணமி பூஜையிலும் ஒவ்வொருடைய வேண்டுதலும் நல்லபடியாக நடக்குவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் லட்சுமி வராக மிகவும் அருள் பாலிக்கிறார் என்பது எந்தவித ஐயமும் இல்லை என்று இந்த வேளையிலே நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதுபோல் இன்னும் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அத்தனை பேர்களும் கலந்து கொண்டு இந்த பூஜையிலே கலந்து கொண்டு உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் விலக்கி எல்லாம் வல்ல ஸ்ரீ லட்சுமி வராகர் உங்களுக்கு அருள்பாலிப்பார் என்று நம்பிக்கையோடு இந்த வேளையிலே நான் சொல்லிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமோ நாராயணா நமோ நமக. திருநெல்வேலி லட்சுமி வராகர் மிகப்பெரிய ஒரு அற்புதமான தெய்வம்ங்கிறது நம்ம நேற்று இன்றில் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 25 வருஷம், அதாவது 1998 இந்த ஆலயம் ஆரம்பமானது வந்து, அதாவது அந்த காலத்தில் வந்து அந்த முன்னால் தான் அந்த தெய்வம் எங்கள்கிட்ட வந்து பேசும், இந்த தெய்வம் இந்த காரியங்கள் நடக்கும் அப்படின்னு அந்த காலம்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த லட்சுமி வராஹர் வந்து அந்த காலம் இல்லை, அதெல்லாம் மாற்றி அமைத்து இப்போவுமே அதாவது நிறையா பேருக்கு சுபகாரியங்கள் நடக்கிறது. இதே மாதிரி ஒவ்வொரு பௌர்ணமியும் இன்றைக்கி எல்லா நேரத்தில் கிட்டத்தட்ட 1998 நம்ம இன்றைக்கி 2020 வரை 22 வருஷமாக ஒவ்வொரு பௌர்ணமியும் தொடர்ச்சியாக மகாவேலி, அதாவது முதல்ல அமாவாசை என்று ஆரம்பித்து அதுக்கு பிறகு நிறைய பெரியவர்கள் என்னை கூப்பிட்டு அமாவாசை சிவன் கோயிலுக்கு போகணும், நீங்கள் வந்து பௌர்ணமி பூஜை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்ன பிறகு அந்த பௌர்ணமி அப்படி மாற்றி அமைச்ச பிறகு தான், அதாவது தாமரை, அதாவது இந்த லட்சுமி வராஹர் ஆலயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான புனித தீர்த்தம் உள்ளது. அந்த தீர்த்தத்துக்கு முன்னால் நம்ம மாதந்தோறும் அமாவாசைக்கு மகாவேள்வி பண்ணிட்டு இருந்தோம். அந்த பணி இருக்கும்போது பெரியாட்கள் நம்மளை கூப்பிட்டு இந்த மாதிரி பௌர்ணமிக்கு பண்ணால் பெருமாளுக்கு மிகப்பெரிய சிறப்புன்னு சொல்லும்போது நம்ம அடுத்து பௌர்ணமியாக மாத்திர பிறகு தான் அந்த லட்சுமி வராஹர திருநெல்வேலி அருகில் உள்ள ராமையன்பட்டி போலீஸ் காலனி எதிர்ப்புறம் உள்ள செல்வநந்தினி நகரில் பிரதிஷ்டை பண்ணக்கூடிய 2018 பிரதிஷ்டை பண்ணோம். அந்த ஆலயத்துக்கு வந்து நிறைய, அதாவது நான் ஒவ்வொரு வாரமும் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 7-8 வருஷமாக நம்ம மயூர் சேனலில் நம்மளுடைய லட்சுமி வராஹர் மிக சிறப்பாக பேசிட்டு வரோம். இருந்தாலும் இந்த லாக்டவுன் 8 மாதமாக நம்ம பண்ணலை. இப்போ பலபடி அந்த அதுக்கு பிறகு இந்த பௌர்ணமியிலேருந்து நம்ம மிக சிறப்பாக பௌர்ணமி பூஜையை தொடங்கி இன்று ஒவ்வொரு மாதமும் நிறையா ஆணும் பெண்ணும் அவருடைய கல்விக்கு பிறகு திருமணத்துக்கு பிறகு குழந்தை பிறகு வேலை வாய்ப்பு, இந்த அனைத்து செல்வங்களும் நிறைந்து தரக்கூடியவர் இந்த லட்சுமி வராஹர். இது மட்டுமல்லாமல் பேச தெரியாதவர்கள் வந்து நிறைய பேருக்கு பேச முடியாதவர்கள் பேசியிருக்காங்க. இப்படி பல சிறப்புகள்லாம் இந்த ஒவ்வொரு பௌர்ணமி பூஜையில் வந்து கலந்து அவருடைய வேண்டுதல் இந்த லட்சுமி வராஹர் நான் என்று சொல்வதோட நான் வணங்கக்கூடிய லட்சுமி வராஹர் வரக்கூடிய பக்தர்கள் அன்பர்கள் அவர்களுக்கும் அனைவருக்கும் மிக அற்புதமாக பூர்த்தி செய்து அவருடைய வாழ்வை மேலும் நல்ல வளமையாக படுத்திக் கொண்டிருக்காங்க. இன்னும் படுத்தவர்கள் இந்த பௌர்ணமி பூஜையில் வந்து எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். இது மட்டுமல்ல, இந்த வாய்ப்பை உருவாக்குன இந்த மயூர் சேனல் நம்ம நிறைய பேருக்கு அறவறையாக தெரிஞ்சவங்களும் இந்த லட்சுமி வராஹர் இருக்குங்கிறத உறுதிப்படுத்துனதும் இந்த மயூர் சேனல் தான், மயூர் டிவி தான். அதனால் இந்த மயூர் டிவிக்கு ரொம்ப மிக 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 மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.